வணக்கம் சினிமா சவுண்ட் நிகழ்ச்சி. சன் டிவியில் சன் நாமூரர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போயிருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க சக மனிதர்களுக்கு உதவிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க சக மனிதர்கள் யார் யாரெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோலாம் உதவிட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் அறியணும் அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பேர் தான் நம்ம ஊர் ஹீரோ. கடந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் இரண்டு ஆசிரியர்களை சந்தித்தோம். ஆசிரியர் தொழிலில் மிக சிறப்பாக தன்னங்களோட சேவையை செஞ்சிட்டு இருக்க மனிதர்களை சந்தித்தோம். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் யாரா வருவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஸோ இந்த வாரம் வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அதிகம் பிடிச்ச நபர்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்க தெரிஞ்சிருக்கும். சூப்பர் டிலக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதி வந்து திருநங்கை நடிச்சிட்ருக்கார். ஸோ திருநங்கைகள் மேலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதனால இந்த உலகத்தில் திருநங்கைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நம்மளோட கண் பார்வை வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இதே சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க பெஸ்ட் டூ டிரான்ஜெண்டர்ஸ் பற்றி தான் இந்த வாரம் நம்ம ஒரு ஹீரோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஹீரோக்குள்ள ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா திருநங்கையாக மாறின பிறகு சொந்த பந்தம்லாம் அவங்கள ஒதுக்குவாங்க. நீங்கள் என்னென்ன ஒதுக்குறது, நான் ஒரு சொந்த பந்தங்களை உருவாக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல குழந்தைகளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருநங்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடனக்கலையை அந்த ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரெண்டு பேரை பற்றிய முழு விபரங்களால் தான் இந்த வாரம் நம்ம ஒரு ஹீரோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சன் அமரோட நிகழ்ச்சி திடீர்னு முடிஞ்சனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சுவாரஸ்யமான செய்தியில் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.